ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நாம் உடச்ச கோதுமை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உடச்ச கோதுமை பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். புரோக்கன் வீட் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் புரோக்கன் வீட், ஒரு கப் பச்சரிசி, ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம், முந்திரி, நெய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இஞ்சி வறுத்துண்டு. ஒரு கப் பாசிப்பருப்பு. ஹாஃப் கிளாஸ் பால், இது ஆப்ஷன் தாங்க, தேவனா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அரிசி, புரோக்கன் வீட், பருப்பு மூணுத்தையும் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் 3 கப் எடுத்துருக்கிறேன், ஸோ அதனால் நான் 9 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். குக்கரை மூடி விசில் வச்சிடுங்க. 3-4 விசில் வரட்டும். ஸோ நம்ம பொங்கல் நல்லா வெந்து கொழஞ்சி இருக்குங்க. இப்போ பால் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு பால் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு சால்ட் நல்லா கலந்து விடுங்க. பொங்கலோட நல்லா மேஷ் ஆகணும். பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் நெய், 1 மிளகு ஜீரகத்தை இப்படி லைட்டாக தட்டி பொடி மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதில் துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்குங்க. கேஷ்யூநட், முந்திரி பருப்பி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நிறையாவே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் பொங்கலோட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்மளுடைய வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் முதல் வாட்டி வீட் பொங்கல் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ரைஸ் சேர்த்து செஞ்சுக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் 1 கப், பச்சை மிளகாய் 5, 3 பீஸ் இஞ்சி, புளி, உப்பு, கேஷ்யூநட். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்துடுங்க. நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம். நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடிங்க. தேங்காய் சட்னி தாளிச்சிடலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுக்குளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பை சட்னியில் ஊற்றிடலாம். நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி. பொங்கலுக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அருமையான பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடச்ச கோதுமை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க.
ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.